செய்தியை பார்த்து வருகிறோம். கேரளாவில் இருந்து அடமான நகைகளை திருடி வந்து திருப்பூரில் அடமானம் வைத்து 2.5 கோடி ரூபாய் மோசடி நிகழ்ந்திருக்கிறது. மோசடி செய்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பூபதி. பூபதி, இந்த மோசடி குறித்தான முழுமையான விவரம். வணக்கம் ஆசினி. கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டம் அடுத்த வடகரை பகுதி, அந்த பகுதியில் மகாராஷ்டிரா வங்கி செயல்பட்டு வருகிறது. இந்த வங்கியில் மத ஜெயக்குமார் என்பவர் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். இந்த சூழ்நிலையில் வந்து இவர் அந்த வங்கியில் இருக்க, அதாவது அடமானம் வைக்கப்பட்ட சுமார் 26.8 கிலோ தங்க நகைகளை வந்து கையாடல் செய்துள்ளார். இவற்றில் அவருடைய நண்பரான திருப்பூரில் இருக்கக்கூடிய கார்த்தி என்பவரிடம் சுமார், அவர் வந்து இந்த திருப்பூர் அவினாசி சாலை புஷ்பா தியேட்டர் பகுதியில் இருக்கக்கூடிய டிபிஎஸ் அந்த வங்கியில் அவர் பணிபுரிந்து வருகிறார். அவரிடம் சுமார் 4.5 கிலோ தங்க நகைகளை இங்கு கொடுத்து வைத்துள்ளதாக கேரள போலீசாருக்கு தகவல் கிடைத்த நிலையில் நள்ளிரவு 2 மணி முதல் கேரள போலீசார் வந்து இப்பகுதியில் தொடர்ந்து அந்த வங்கியில் அந்த நகைகளை சரிபார்க்கும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் நம் தமிழக காவல்துறையை பொறுத்தவரை பாதுகாப்பு வழங்கப்பட்டு இந்த பகுதியில் அதிக அளவு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த கையாடலை பொறுத்தவரை திருப்பூரில் மட்டும் 2 டிபிஎஸ் வங்கி கிளைகளில் இந்த கையாடல், அதாவது அந்த கையாடல் செய்யப்பட்ட நகைகளை அடமானம் வைத்துள்ளனர். இதன் மூலம் சுமார் திருப்பூரில் மட்டும் 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகளை, அதாவது கேரள போலீசார் மீட்க உள்ளனர். ஆதினி, விவரங்களுக்கு நன்றி பூபதி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.